G20 அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்று இருப்பது உலக அரங்கில் நாட்டை வலிமையான இடத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை YMCA வளாகத்தில் நேற்று 75வது ஆண்டு சுதந்திர அமிர்த பெருவிழாவை ஒட்டி அறியப்படாத விடுதலை போராட்ட வீரர்கள் மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். மகளிருக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் பெண்களுக்கான எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அதுபோன்ற திட்டங்களில் குறிப்பிடத்தக்கதாக திகழ்வதாக முத்ரா கடன் வழங்கும் திட்டம் என்றும் அவர் கூறினார். கடந்த 8 ஆண்டுகளில் பெண் குழந்தைகள் மற்றும் மகளிருக்கான கல்வியை மேம்படுத்தும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தற்போது G20 அமைப்புக்கு தலைமையேற்றிருப்பது நம் நாட்டுக்கு கிடைத்துள்ள பெருமை என்றும் இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார். G20 என்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வருடம் முழுவதும் வர ஜனவரி 31, 1, 2 நம்ம சென்னையில கூட நடைபெற இருக்கிறது. இப்படி ஒரு வருடம் முழுவதும் G20 என்பது ஒரு 20 நாடுகளினுடைய கூட்டமைப்பு. அதுல அந்த நாடுகளினுடைய கூட்டமைப்புக்கு தலைமை தாங்குவது நம்மளுடைய பாரத நாடு, நம்மளுடைய இந்தியா நாடு. இந்த ஒரு கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கி ஒரு வருடம் முழுவதும் நாம் இந்தியாவில் இந்த நிகழ்ச்சியை நடத்த கொண்டிருக்கின்றோம். மீன்வள அமைச்சகத்தின் சாகர் பரிக்ரமா திட்டம் மற்றும் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த ஆவணப்படங்களையும் அமைச்சர் பார்வையிட்டார். G20 அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்றது குறித்து அகில இந்திய வானொலியின் சென்னை நிலையம் தொகுத்த G20 அட் இந்தியா என்ற புத்தகத்தையும் அமைச்சர் வெளியிட்டார். அரவிந்தர் வாழ்க்கை வரலாறு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாறு பற்றிய புத்தகங்களையும் அவர் வெளியிட்டார். சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளை அமைச்சர் வழங்கினார். முன்னதாக சென்னை டி நகர் ஸ்ரீ சங்கர்லால் சுந்தர்பாய் சசுன் ஜெயின் கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் மத்திய மக்கள் தொடர்பகம் மற்றும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை, மத்திய மக்கள் தொடர்பக சென்னை மண்டல இயக்குநர் காமராஜ், பொதிகை தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு இயக்குநர் குருபாபு பலராமன், சென்னை அகில இந்திய வானொலி செய்திப்பிரிவின் இணை இயக்குநர் லீனா மீனாட்சி ஆகியோர் பங்கேற்றனா்.